இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் ரெண்டு படங்கள் எடுத்து முடிச்சுன்னு ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்க. ஒரு படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா, இன்னொரு படம் துருவ நட்சத்திரம். என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் ரிலீஸ் ஆகலை. துருவ நட்சத்திரம் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த நிலைமையில் கௌதம் வாசுதேவ மேனன் சிம்பு வச்சு அடுத்த படம் இயக்க படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படமும் ட்ராப் ஆயிடுச்சு. கௌதம் மேனன் 2 மாதத்துக்கு முன்னாடி விஷாலை சந்தித்து ஒரு போலீஸ் கதையை சொல்லியிருக்காரு. விஷாலுக்கு கதை பிடிச்சிருக்கிறதுனால அவரே தயாரிக்கிறதாகவும் முடிவு பண்ணியிருக்காராம். கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. கூடுதல் தகவல் என்னென்னா, இது காக்கா காக்கா படத்தின் பார்ட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா மற்றும் ஜோதியாவோட கெரியர்லே முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன், கௌதம் மேனன் கெரியரில் கூட இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். காக்கா காக்கா படத்தின் வெற்றிக்கு அப்புறம் தான் சூர்யாவுக்கும் ஸ்டார் அந்தஸ்து கிடச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 16 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தின் பார்ட் 2 எடுக்க போகிற கௌதம் மேனன் ஏன் சூர்யாவை நடிக்க வைக்கல அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக கௌதம் மேனனுக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் சின்ன உரசல் போயிட்டுருக்குங்க. துருவ நட்சத்திரம் படத்தோட கதையில் சூர்யா தான் முதல்ல கமெடி ஆனார். ஒரு நாள் ஷூட் போனதுக்கப்புறமா படத்தை ட்ராப் பண்ணாங்க. கௌதம் மேனனுக்கு நெருக்கமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஷாலை வச்சு கௌதம் மேனன் இயக்க போகிறது கன்ஃபார்ம் தான், அதுவும் போலீஸ் ஸ்டோரி தான். ஆனால் காக்காக்கா பார்ட் 2 அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.